வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது விகாரி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி சுபமுகூர்த்த தினம் ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு பதினான்கு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு எட்டு எட்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று முழுவதும் மிருகசிரிஷம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் ஹனுஷம் கேட்டை மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி இணையர்களை இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் சில தடைகள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவதற்கு சில தடைகள் ஏற்படலாம் மன வலிமையுடன் அனைத்து விதமான பிரச்சினைகளையும் சமாளிப்பீர்கள் சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் அதிகமாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் பொருள் வரவுகள் திருப்திகரமாகவே இருக்கும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களை செய்வதன் மூலம் லாபம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் அஸ்வினி சந்தோஷமான நாள் பரணி தடைகள் நீங்கும் கிருத்திகை லாபம் ஏற்படும் மொத்தத்தில் மேஷராசி நேயர்களுக்கு இன்று அறுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்ராசி நேயர்களை இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த விதத்தில் நிறைவேற்றுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளால் வியாபாரத்தில் நல்லவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள் எதையும் மகிழ்ச்சிகரமாகவே செய்து முடிப்பீர்கள் பெரிய மனிதர்களின் உதவியால் எதிர்பார்த்த காரியம் நல்ல விதத்தில் நிறைவேறும் உடன்பிறப்புகளின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும் ரோகிணி உதவிகள் கிடைக்கும் மிருகசிரிஷம் அனுகூலங்கள் ஏற்படும் மொத்தத்தில் ரிஷிப்ராசி நேயர்களுக்கு இன்று எண்பத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாகவே அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் தேவையற்ற மனக்கசப்புகள் உண்டாகும் மன அமைதிகள் குறைய பெறுவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் தொடர்பான விஷயங்களின் மூலம் அனுகூலமான பலன்களை ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகளால் சந்தோஷம் அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவதன் மூலம் முன்னேற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்ச் நிறம் மிருகசிரிஷம் நினைத்தது நிறைவேறும் திருவாதிரை அனுகூலமான பலன் ஏற்படும் புனர்பூசம் சந்தோஷம் அதிகமாகும் மொத்தத்தில் மிஷ மிதனராசி நேயர்களுக்கு இன்று எண்பது சதவிகிதம் சாதகமான அமைப்பாகவே அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களே இன்று புதுவிதமான முயற்சிகளை தொடங்குவதற்கு அனுகூலமான நாளாகும் குழந்தைகளின் மூலம் பெருமைகள் ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் வீட்டில் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதிலிருந்து தவிர்க்கலாம் பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் எடுத்த காரியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும் பூசம் பெருமைகள் கூடும் ஆயில்யம் சந்தோஷம் அதிகமாகும் மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு இன்று தொன்னூற்றி சதவிகிதம் சாதகமான அமைப்பாகவே அமைகிறது நம்பங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மஹே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களை இன்று உங்களுக்கு பொருள் வரவுகள் திருப்திகர் தரக்கூடிய வகையிலே இருக்கும் குடும்பத்தில் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சிகள் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படும் நட்பு வட்டாரத்தின் மூலம் கௌரவம் அதிகமாகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாகவே இருக்கும் முன்னேற்ற பாதைக்கு அடியெடுத்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் மகம் நினைத்தது நிறைவேறும் பூரம் நட்புகள் ஏற்படும் திருப்திகரமான சூழ்நிலைகள் உருவாகும் மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தொண்ணூறு சதவிகிதம் சாதகமான அமைப்பாகவே அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் தீமகி தன்னோ புத பிரஜோதயா கண்ணிராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்களின் மூலம் சில தேவையற்ற மன சஞ்சலங்கள் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படும் வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்திலும் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவதன் மூலம் சந்தோஷங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் உத்திரம் அலைச்சல்கள் அதிகமாகும் ஹஸ்தம் தீர்வுகள் கிடைக்கும் சித்திரை சந்தோஷம் ஏற்படும் மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எழுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாகவே அமை நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் தனுரஸ்தாய தீமகி தன்னோ பிரஜோதயா ராசி நேயர்களே இன்று நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது புதுவிதமான முயற்சிகளின் போது யோசித்து செயல்படவும் வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் நேரம் சித்திரை பொறுமையுடன் செயல்படவும் சுவாதி நல்லது நடக்கும் விசாகம் நிதானம் தேவை மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு என்று அறுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்பங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய தன்னோ பௌமப் பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களே இன்று தேகநலன் சீராகி சந்தோஷம் அடைவீர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சுபகாரிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் வியாபாரம் தொடர்பான புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள் வருமானம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் விசாகம் வெற்றிகள் ஏற்படும் ஹனுஷம் ஆதரவுகள் கூடும் கேட்டை வருமானம் அதிகமாகும் மொத்தத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எழுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாகவே அமைகிறது நம்பங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களை இன்று குழந்தைகளின் மூலம் வீட்டில் சந்தோஷம் அதிகமாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் ஏற்படும் வேலையில் உடன் இருப்பவர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் அமையப்பெறுவீர்கள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த காரியம் எளிதில் நிறைவேறும் சேமிப்புகள் அதிகமாகி சந்தோஷம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் மூலம் விட்டு செல்லவும் பூராடம் சாதகமான நிலை ஏற்படும் உத்ராடம் சேமிப்புகள் கூடும் மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எழுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாகவே அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் தீமஹி தன்னோ காகத்யா மகர ராசி நேயர்களே இன்று நீங்கள் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் குடும்பத்தில் தேவையற்ற மனக்கசப்புகள் உண்டாகும் தொழில் தொடர்பான விஷயங்களின் மூலம் சில தடைகள் ஏற்பட்டாலும் பின் எதிர்பார்த்த நல்ல முடிவுகளை கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் லாபம் ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சினைகள் ஓரளவிற்கு குறையும் சொந்த பந்தங்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறம் உத்ராடம் யோசித்து செயல்படவும் திருவோணம் சந்தோஷம் அதிகமாகும் அவிட்டம் மகிழ்ச்சியான நாள் மொத்தத்தில் மகர ராசி அறுபத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாகவே அமைகிறது நம்பங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் ஓம் கட்கஹஸ்தாய பிரஜோதயா கும்ப ராசி இன்று நீங்கள் சொந்த பந்தங்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வரவுகளுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் சொந்த பந்தங்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சினைகளிலிருந்து விடுபடலாம் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களின் மூலம் லாபம் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாகி முன்னேற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் அவ்விட்டம் அலைச்சல்கள் ஏற்படும் சதயம் கடமைகள் அதிகமாகும் பூரட்டாதி நட்பு வட்டாரம் விரிவடையும் மொத்தத்தில் கும்பராசி நேயர்களுக்கு இன்று எண்பது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் திமுக மீனராசி நேயர்களே இன்று நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மன வலிமையுடன் செயல்படுத்தி வெற்றிகள் காண்பீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் மூலம் சந்தோஷங்கள் ஏற்படும் மற்றவர்களின் ஒத்துழைப்புகளும் அதிகமாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு மகிழ்ச்சிகள் அடைவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் பூரட்டாதி நிம்மதி கிடைக்கும் உத்திரட்டாதி உதவிகள் ஏற்படும் ரேவதி ஆதரவுகள் கூடும் மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு இன்று எண்பது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் பாரம்பரிய